தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான 598 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி 31,530 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதன் ஒரு பகுதியாக 598 கோடி ரூபாய் மதிப்பில் தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான புதிய ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை பொதுமக்கள் காண்பதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 பிளாட்பாரத்தில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, மேயர் வசந்தகுமாரி மற்றும் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் அனந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான ரயில் சேவையை தொடங்கி வைத்தனர். ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் செய்தியாளர் மதன்குமார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.